மாணவர்களே, அன்பார்ந்த மாணவர்களே, வணிக சூழல் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். வணிக சூழலில் வணிகத்தை பாதிக்கக்கூடிய சூழல்களில் இரண்டு வகை இருக்கிறது. உட்புறச் சூழல், வெளிப்புறச் சூழல் அப்படின்னு பார்த்தோம். இந்த உட்புறச் சூழலுங்கிறத சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில், இந்த அமர்வில் வெளிப்புற சூழல் பற்றி பார்க்க இருக்கிறோம். நிறுவனம், வணிக நிறுவனம் கட்டுப்படுத்த முடியாத சில காரணிகள், அதாவது இந்த பொருளாதார சூழல், அரசியல் சட்ட சூழல், உலகளாவிய சூழல், தொழில்நுட்ப சூழல், இந்த மாதிரி பல்வேறு சூழல், இது வெளிப்புற சூழல்னு சொல்கிறோம். இந்த வெளிப்புற சூழலை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். நுண்ணிய சூழல், நுண்ணிய சூழல் அல்லது பணிச்சூழல், நுண்ணிய சூழல் அல்லது பணிச்சூழல், இன்னொன்று பரந்த சூழல். இந்த நுண்ணிய சூழல்னு சொல்கிறோம்ல, மைக்ரோ ஃபேக்டர்ஸ், மேக்ரோ ஃபேக்டர்ஸ். இந்த நுண்ணிய சூழல், மைக்ரோ ஃபேக்டர்ஸ், வணிகத்தை பாதிக்கக்கூடிய வெளிப்புற சூழலில் நுண்ணிய சூழல் பற்றி பார்க்க இருக்கிறோம். மைக்ரோ ஃபேக்டர்ஸ், அந்த நுண்ணிய சூழலில் என்னென்ன வருகிறது அப்படின்னா, இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிதி அளிப்பவர்கள், சரக்கு விற்பனையாளர்கள், அதன் பிறகு சந்தையிடுகை இடைநிலையர், பொதுமக்கள், வாடிக்கையாளர்கள், போட்டியாளர்கள், இவர்கள்லாம் இந்த காரணிகளெல்லாம் வணிகத்தை பாதிக்கக்கூடிய நுண்ணிய சூழல், வெளிப்புற சூழலில் நுண்ணிய சூழலாக கருதப்படுகிறது. இப்போ இந்த நுண்ணிய சூழல்களையும் கருத்தில் கொண்டு தான் இந்த வணிக நிறுவனம் தன்னோட வியாபார யுக்திகளை, மாறி வரக்கூடிய சூழலுக்கு தகுந்தார் போல் நுண்ணிய சூழல்களை கருத்தில் கொண்டு தான் இந்த வணிக நிறுவனம் தன்னோட எதிர்கால திட்டங்களை தீட்ட வேண்டும், வியூகங்களை வகுக்க வேண்டும், கொள்கைகளை நிர்ணயிக்க வேண்டும். அந்த வகையில் முதல்ல வர்றது நிதி அளிப்பவர்கள். இந்த வணிக நிறுவனம் கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கலாம். இந்த வணிக நிறுவனத்திற்கு உரிமையாளர்கள், பங்குதாரர்கள் வந்து முதல் கொடுப்பாங்க. கடன் தர்றது கடனீந்தோர்கள், கடனீட்டு பத்திரதாரர்கள், அதாவது டெவெஞ்சர் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த வணிகத்திற்கு நிதி தரக்கூடிய நிதி நிறுவனங்கள் மற்றும் கடன் பத்திரதாரர்கள், இவங்க வந்து எந்த அளவில் அந்த நிறுவனத்திற்கு நிதி தர்றாங்களோ அந்த நிதியை வச்சுக்கிட்டு தான் அந்த நிறுவனம் பொருள்களை தயாரிக்க முற்படும். ஆகவே நிதி அளிப்பவர்களோட பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக, நிதி இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது, வணிகத்தை செய்ய முடியாது. வணிகத்தினுடைய உயிர் நாடியே நிதி தான், வணிகத்தினுடைய உயிர் நாடியே நிதி தான். ஆகவே நிதி அளிப்பவர்களான அந்த கடன் பத்திரதாரர்கள், நிதி நிறுவனங்களோட பங்கு உட்புறச் சூழலில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அடுத்து சரக்கு விற்பனையாளர்கள், இவங்களும் இந்த நுண்ணிய சூழலில், மைக்ரோ ஃபேக்டர்ஸில் வருவாங்க. சரக்கு விற்பனையாளர்கள், எந்த ஒரு அமைப்பிலும் மூலப்பொருள்கள் மற்றும் இதர உள்ளீடுகளை வழங்குநர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். மூலப்பொருள்களை நமக்கு தொடர்ச்சியாக தரக்கூடியவர்கள், ஏன்னா மூலப்பொருள்களை வாங்கி தான் நாம் முடிவடைந்த பொருள்களாக மாற்ற முடியும், தயாரிக்க முடியும். தேவையான அளவில், தேவையான நேரத்தில் உடனுக்குடன் அந்த மூலப்பொருள்களை தருவதற்கு அந்த சப்ளையர்ஸ், சரக்கு விற்பனையாளர்களோட நம்ம நல்ல உறவு வைத்திருக்க வேண்டும். அவங்க தேவைப்படும் நேரத்தில் தேவையான அளவு கொடுத்தா கூட அதை ஒரே சோர்ஸில் வாங்காமல் இரண்டு மூன்று நபர்கள்டிருந்து நம்ம வாங்கினோன்னா அது நமக்கு நெருக்கடி காலங்களில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள்கள் தங்கு தடை இல்லாமல் கிடைச்சதுன்னா நம்ம அதிகமாக மூலப்பொருள்களை வாங்கி ஸ்டாக் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த வைத்திருக்கக்கூடிய மூலப்பொருள் இருப்பை பாதுகாப்பதற்காக பண்டகம், காப்பீடு போன்ற பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருளை ஒரு நபர்கிட்டேருந்து வாங்காமல், சிங்கிள் சோர்ஸ் இல்லாமல் இரண்டு மூன்று நபர்கள்டேருந்து நம்ம வாங்குவதை வழக்கமாக கொண்டோன்னா அது நம்ம வணிக நிறுவனத்திற்கு நெருக்கடி காலங்களில் கூட கை கொடுக்கும். சரக்கு விற்பனையாளர்களோட முக்கியத்துவத்தை இந்த நிறுவனங்கள் புரிஞ்சுக்கிறதுனால அவங்களோட நல்ல உறவை வைத்திருக்க வேண்டும், அந்த உறவை பராமரிக்க வேண்டும். இதுவும் நுண்ணிய சூழலில் வருது. சந்தையிடுகை இடைநிலையர்கள், சந்தையிடுகை இடைநிலையர்கள்,
உற்பத்தி பொருள்களை விற்பனை செய்வதற்கு நுகர்வோர்கிட்ட கொண்டு செல்கிறது யாருன்னா அந்த விநியோகிப்பாளர். இதில் வந்து நுகர்வோரை சென்றடையும் வரைக்கும் மொத்த வியாபாரி, சில்லற வியாபாரி, அப்புறம் அந்த ஸ்டாக்கிஸ்ட் இவங்கெல்லாம் வருவாங்க. மொத்த வியாபாரி, சில்லற வியாபாரி, முகவர்கள்லாம் நம்மகிட்டேருந்து பொருள்களை வாங்கிட்டு போய் நுகர்வோருக்கு விற்பனை செய்வாங்க. இவங்கள்கிட்ட நல்ல உறவு இருக்க வேண்டும். தொடர்ச்சியான வியாபாரத்தை செய்வதற்கு சரியான போக்குவரத்து வசதிகள், சேமிப்பு கிடங்குகள் இதையெல்லாம் நம்ம வைத்திருக்க வேண்டும். சந்தை ஆராய்ச்சி நிறுவனங்கள் நுகர்வோரின் தேவையை கண்டறிகிறாங்க. விளம்பர நிறுவனங்கள் விற்பனையை அதிகரிக்க உதவுறாங்க. காப்பீட்டு நிறுவனங்கள் இடர்களை ஏற்பதற்கு உதவுகிறார்கள். இந்த போக்குவரத்து, சந்தை ஆராய்ச்சி, விளம்பர நிறுவனங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் இதையெல்லாம் நம்ம சரியான முறையில் ஏற்பாடு செய்து நம்ம தொடர்பில் வைத்திருந்தோம்னா அது நம்ம வணிக நிறுவனத்திற்கு உதவிகரமாக இருக்கும். ஆகவே நுண்ணிய சூழலில் இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சந்தையிடுகை இடைநிலையர்களையும் அவர்களோட பணிகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து மக்கள், பொதுமக்கள். பொதுமக்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நுண்ணிய சூழலாக கருதலாம். உள்ளூர்வாசிகள், இந்த நிறுவனம் எந்த பகுதியில் செயல்படுதோ அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த நிறுவனத்திற்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்களோட ஆதரவு இருந்தால் இந்த நிறுவனம் நல்ல முறையில் செயல்பட முடியும். உள்ளூர் மக்களை எதிர்த்துக்கிட்டு உள்ளூர் மக்களை பாதிக்கக்கூடிய அளவில் இந்த நிறுவனம் செயல்பட்டால் இது தொடர்ந்து செயல்பட முடியாத நிலை உருவாகும். ஆகவே பொதுமக்கள், அந்த உள்ளூர்வாசிகளோட ஏற்பு, உள்ளூர்வாசிகளோட ஆதரவுங்கிறது இந்த நிறுவனத்திற்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மிக முக்கியமான நுண்ணிய சூழலாக கருதப்படுகிறது. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்குது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த நிறுவனத்திற்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உள்ளூர் மக்கள் அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்களை நடத்தினாங்க. அதன் விளைவாக அரசாங்கம் அந்த நிறுவனத்தை தடை செய்துடுச்சு. ஆகவே உள்ளூர் மக்கள், உள்ளூர் வாசிகள், அந்த பகுதியில் உள்ள மக்களோட ஏற்பினை பெற வேண்டியது, அங்கீகாரத்தை பெற வேண்டியது இந்த நிறுவனத்தினுடைய பணியாகும். அடுத்து வாடிக்கையாளர்கள், இவங்களும் இந்த நுண்ணிய சூழல் மைக்ரோ ஃபேக்டர் பணிச்சூழலில் வருவாங்க. வாடிக்கையாளர்கள் நுகர்வோரே வணிகத்தின் மன்னர் ஆவார். பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம், நுகர்வோர் தான் மன்னராக மதிக்கப்படுகிறார். நவீன சந்தையிடுதலில் நுகர்வோர் மன்னராக மதிக்கப்படுகிறார். அப்போ நுகர்வோரோட தேவைகளை முழுமையாக கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு அவரோட தேவையை நிறைவு செய்யக்கூடிய வகையில் பொருள்களை நம்ம தயாரிக்க வேண்டும். சில்லறை வியாபாரிகள், மொத்த விற்பனையாளர்கள் அவர்களுக்கு அந்த வகையில் உள்ள பொருள்களை வழங்க வேண்டும். அப்போ வாடிக்கையாளர்களோட ஒரு சுமூகமான உறவு வைத்திருக்க வேண்டும். இறுதியாக நுண்ணிய சூழலில் போட்டியாளர்கள், காம்படிட்டர்ஸ், இந்த போட்டியாளர்களும் வர்றாங்க. இந்த போட்டிங்கிறது உள்ளூர் அளவில் இருக்கலாம், நாடு அளவில் இருக்கலாம், உலக அளவில் இருக்கலாம். அதோட இந்த போட்டிங்கிறது இதே பொருளை தயாரிக்கக்கூடிய பிற நிறுவனங்களோடு இருக்கலாம், இதே மாதிரியான பொருள்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம். போட்டியாளர்களோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு, போட்டியாளர்களை நல்ல முறையில் புரிந்து கொண்டு நம்ம வணிக நிறுவனம் அதற்கு ஏற்றாற்போல் தொழில் யுக்திகளை மாற்ற வேண்டியதும் காலத்தினுடைய கட்டாயமாக, அவசியமாக கருதப்படுகிறது. நன்றி மாணவர்களே.